வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆக்வா. இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் ஏபிஎம்சி போகிறேன். ஏபிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இது வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். இது வாஷி செக்டர் 19 இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். நான் இவ ரெனிகா சிஸ்டர் இருக்கால கர்சின் அவளோட தான் போயிருக்கேன். ஆக்சுவலி நம்ம அப்புறமா கூட போயிருந்துருக்கலாம், பட் இப்போ ஏன் போனேன்னா, இப்போ கணபதி வருதுல்ல, விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறதுனால நிறையா டெக்கோர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும், அண்ட் கூட்டமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படியோ எந்த அளவுக்கு நம்ம வ்ளாக் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளுக்கு வாங்க வேண்டியது, எனக்கு ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்று ஒன்றா எந்தெந்த கடைக்கு போனேனோ அதே ஆர்டரில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக கரெக்டாக புரியுங்கிறதுனால, அண்ட் எனக்குமே எடிட்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் ஆர்கனைசர் இந்த மாரி ட்ராயர்ஸ் இருக்கோம்ல, அது வாங்குறதுக்கு போகணும். ஆன்லைன்லேயே இது 500 தானா? 500 சொல்லலாம். சூப்பரா குவாலிட்டி இருக்கு, குவாலிட்டி வேற அளவு இருக்கு. मैंने सुना एपीएमसी सस्ता होता है, बजट में होता है, लेकिन सबसे ज्यादा कॉस्टली इधर ही बेकर है. अच्छा, मतलब लगता कॉस्टली लेकिन है नहीं. अरे वाह. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இது கூட அவ்வளோ கம்மி தான், ஏன்னா கடைசி நாளில், கடைசி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற டைமில் போனதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இல்லாட்டி ஒரு வாரம் முன்னாடிலேருந்து போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சின்னதாக இருக்குல்ல. நிறையா ட்ரம்ஸும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த ஒரு கடன் இல்லை, நிறையா பேர் ட்ரம்ஸ் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வீட்டிலலாம் கணபதி வச்சுருப்பாங்கள்ல, ஒரு நாள் கணபதி, அஞ்சு நாள் கணபதி, ஏழு நாள், பதினோரு நாள் அதுமாரிலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது ஆர்த்தி பாடுவாங்க. கணபதிக்குன்னு ஒரு ஆர்த்தி இருக்கும்ல, அதை பாடும் போது இதை வாசிச்சுக்கிட்டே பாடுவாங்க. ஸோ அதனால தான் தோரணம் மாலைலாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஒரு சில மாலைலாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. अंकल ये कितने का है और ये कितने का है? कौन सा? ये 120 रुपए, 140 रुपया. कितना आता है मतलब? आधा 50-50 चाहिए तो वैसा नहीं, सो ही लेने का. हम लोग आपको बजट है इसमें, 100 पीस पूरा है और पूरा ये है. हाय,
अंगर का 300 है ना आधा एक ही रेट है क्या हाँ ऊपर वाला है कि ये अलग है 300 रुपये का एक साढ़े 500 का जोड़ी और ये वाला 300 மேலே உள்ளதெல்லாம் 450 ஜோடி கீழே உள்ளதெல்லாம் 300 டெக்கோருக்கு இதுமாரி ஆர்ச்சஸ் ஆர்ச் நிறையா டெக்கோர் பண்ணியும் வச்சுருந்தாங்க நிறையா விற்றுக்கிட்டு இருந்தது இதுமாரி எல்லா கடையிலையும் ஆல்மோஸ்ட் நிறையா பேர் அதே அங்கேயே ஸ்பாட்லேயே பண்ணி கூட விற்றுக்கிட்டு இருந்தாங்க எந்த மாதிரி பூ வேணும் இல்லை எந்த மாதிரி டெக்கோர் வேணும்னா அந்தமாரி கூட பண்ணி கூட விற்றுக்கிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு கணபதி இருந்துச்சுல பார்த்தீங்களா அதுமாரி ஒரு சில கடையில் நான் ஒரு 4-5 கடையில் கணபதி இருந்துச்சு ஸோ அதையும் 1-2 நான் கவர் பண்ணியிருக்கேன் போக போக நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட பர்ச்சேசிங் வந்து ஷாப்பிங் வந்து பேக்ஸ் தான் ஸோ எனக்கு பெரிய பெரிய பேக்ஸ் தான் பிடிக்கும் குட்டி பேக்ஸ்லலாம் நம்மளுக்கு சாமான் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நிறைய அள்ளி கொண்டு போய் அதில் வைப்பேன் அதனால் பேக்ஸ் எனக்கு பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும் இது எவ்வளோன்னு கேளுங்க ஜிப்பு இருக்கா இல்லை ஜிப் இல்லாமல் இருக்கா பட் 150க்கு நல்லா டீல் அது எவ்வளோன்னு கேட்கலாம் ஓகே இல்லை சார் 150 இதுவும் இதுவும் இது 80 இது 150 இது அப்பமா உறிஞ்சி வச்சுன்னா இதுவும் இதுவும் பிளெயினில் எப்படி 150 அங்கே துணி மாரி அது என்னமோ எழுதிருக்கு அது கேஃபே கிஃபேன்னு அது எடுங்க இது நல்லா இருக்கு நம்ம துணி இது மாதிரி எதுவும் வச்சு எடுத்துட்டு போகணும்னா நல்லா இருக்கும்ல இது 400 ரூபா சொல்றான் ஆனால் 350 ரூபாய்க்கு தருவேன் அப்படிங்கிறோம் $120 $190 $190
இந்த கடையில் நிறையா குத்து விளக்கு இருந்துச்சு. ஒரு 2000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2000 ரூபாலேருந்து மேக்ஸிமம் பெருசாக ரெண்டு சைடில் வச்சுருந்தாங்க. அது வந்து 1 6000 ரூபா, இன்னொன்று வந்து 7000 ரூபா. அதான் மேக்ஸிமம் விலை வச்சுருந்தாங்க. நான் ஒன்று தூக்கி கூட பார்த்தேன். இதோ இதுதான், இது ஒன்று ஒன்று 7000 ரூபா, ஒன்று 6000 ரூபா. மேரி வேன் கோ सपोर्ट बंदी वे अंदर देख सिस्टर है कितने का बैठ हो रहा जो पकड़ा आपने वो कितने का है 280 कम कर दूंगा நான் சொன்னேன்ல அங்கேயே ஸ்பாட்டில் கூட பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இவங்க இங்கே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எப்படி வேணுமோ எந்த மாதிரி பூ வச்சு எந்தெந்த கலரில் வச்சு நமக்கு வேணுமோ நம்ம சொன்னாங்கன்னா சொன்னோம்னா அவங்க அப்போயே உடனே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம சொல்லிட்டு போனோம்னா கூட கொஞ்சம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் போய் வாங்கிக்கலாம். सब क्वालिटी वाला फिलिप्स का ही है सब लाइट सिंगल कलर में ये सब पर फिलिप्स का है कि नॉर्मल वाला है 2 साल का वारंटी है सब में तो अंदर अंदर சின்ன இது வாங்கி நம்ம ஃபேஸ்ல ஃபிளாஷ் வச்சுக்கலாமா இல்ல பேங்க இல்ல தண்ணி குடிக்கிட்டு ये कैसा है वाइट वाला ये 950 है सिंगल कलर 20 वॉट्स नल्ला तेरी फोकस आ तेरी अच्छा हेवन लर कमरी अरे इधर 750 किसने कहा ये वो या वाह इतना ऐसे यूज़ करना नमना
मैं 900 कम नहीं होता, और कम करो फिर कम हो गया होगा होगा। वायर भी वायर टोकन में भी लगा के दे रहा हूँ, ऐसा नहीं कि नहीं लगा रहा, हमको तो साथ में नहीं आता मैडम, हम कर दिया ऑलरेडी कर दिया। क्या है प्राइस? सिंगल पीस पूरा सिंगल पीस नहीं आता है, फुल लव इज 750 का था, 150 रुपया 150। अपरों और ये सबसे बड़ा ये वाला ये 450। और वो घूमता है क्या, रोटेट होता है वैसा? वाला वो अच्छा वो 750 का रोटेटिंग। இதுமாரி லாரியில் கொண்டாந்து பேக் ட்ராப் கணபதி வைக்கிறதுக்கு, விநாயகர் வைக்கிறதுக்கு பின்னாடி பேக் ட்ராப்பும் இதுமாரி கொண்டாந்து வித்துட்டு இருந்தாங்க லாரியில். இங்கே இவங்க வச்சுருந்த எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு, நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து அகர்பத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு 30 ரூபா தான் இந்த இது. ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப மெலிசாக கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்குது, 30 ரூபாய்க்கு பரவாயில்ல. இந்த மாதிரி ரோட்டில் குட்டி குட்டி ஃப்ளவர் வாஸ் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் 20 ரூபா 20 ரூபீஸ் ஈச். நம்ம வந்து வெளியில் ஒரு நாள் அன்றைக்கி வாஷியில் நம்ம வாங்கினோம்ல, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு, ஸோ 100 ரூபீஸ்க்கு நம்ம 2 வாங்கினோம், பட் இது வந்து 20 ரூபீஸ்க்கு சின்ன சின்னதாக இருக்குது, நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு பரவாயில்ல 450 நல்லா பெருசா இருந்தது, ஆனாலுமே ரொம்ப விலை கம்மியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹல்தி ஃபங்க்ஷன் இது மாதிரிலாம் வைக்கிறோம், இல்ல வீட்லயே நார்மலா சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பேபி ஷவர் இது மாதிரிலாம் எதுவும் பண்றோம்னா நம்ம அது மாதிரி கூட அந்த டைம்ல வாங்கி வைக்கலாம், பட் நம்மளுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. அண்ட் இது ஸ்பெஷலாக கணபதி இந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் தான் இதுமாரி கொண்டாந்து வைப்பாங்க, மற்ற டைம்லலாம் இது கிடைக்கிறது கஷ்டம். எவ்வளோவா? 160 ரூபா
அந்த பாப்பா கியூட்டா இருக்கு அவ்வளோதான். இங்கே வாங்க வேண்டிய ஷாப்பிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம். இந்த சிக்னலில் பார்த்தீங்களா, இப்போ தான் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. இதுமாரி சிக்னல் மட்டும் ஒன்லி வைக்காமல் அந்த போல்லையுமே லைட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ தட் நம்ம பின்னாடி நம்ம நிறைய வண்டிக்கு பின்னாடி நின்னாலும் நம்மளுக்கு வந்து லைட்டு தெரியும். இப்போ ரெட்டா இல்லை க்ரீனா எல்லோவா என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்தபடி ரெடி ஆகிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எல்லோ இந்த ரெட் இதுமாரிலாம் தெரியுதுல்ல. ஸோ நம்ம தூரமாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த லைட்ஸ் தெரியும். அதுக்கு தகுந்தபடி நம்ம எப்படி போகணும், என்ன ரெடி ஆகணுமா என்னங்கிறது நம்ம ரெடி ஆகிக்கலாம். அதனால தான் ஸ்பெஷலாக நம்ம ஊர் குடிமக்களுக்காக கலர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம இடம் எவ்வளோ அழகாக இருக்கு, இதெல்லாம் நம்ம எடுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து வந்து பிகே மாதிரி இருக்கேன். இப்போ தான் ஏபிஎம்சிலேருந்து வந்தோம். இப்போ மணி 9:00. ஸோ இன்னும் கொஞ்சம் கடைக்கு போகணும். ஸோ பார்த்துட்டு சாரி பவுச்சு கவர் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம வருவோம். வந்துட்டு அதுக்கப்புறமா மம்மி வீட்டுக்கு போகணும். மம்மி வந்து இன்றைக்கி சொல்லியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெனிக்காவும் நானும் சொல்லியும் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம். டாவின் இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னால் அங்கேயே தங்குறேன் அப்படின்னா பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸ்டே டியூன்ட். ₹60 நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டோம்ல அந்த விளையாட்டுலாம் வச்சிருந்தோம். வைக்கலாம், நல்லாவே இருக்கு பெருசா. ये दोनों की साइज सेम है, क्वालिटी का फर्क है. ये सारी कवर है. ₹150 வந்து ₹500 ₹500
दिखाइए उल्टा है ना यार इसमें एलिफेंट उल्टा क्यों है ஆல் பர்ச்சேசிங் டன். இப்போ மம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருந்தது. மம்மி சொல்லியும் சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சுட சுட இருந்தது. வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான், நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாவின் வரலன்னு சொல்லிட்டான். ஸோ அங்கேயே தூங்கிட்டான். நாங்கள் கிளம்பிட்டோம். மியாவ் மியாவ். வண்டியை விடவில்லை. என்னென்ன வாங்கணும், ஷாப்பிங்கில் போய் என்னென்ன வாங்கணுங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒட்ட வேண்டியதெல்லாம் இருந்தது. நிறையா பொருட்கள் உடஞ்சி போய் பிஞ்சி போயிருந்துச்சு. ஸோ இந்த தோடில் பாருங்கள், மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து அன்றைக்கி வாங்கின தோடு தான். ஸோ மணி இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு கம் ஃபெவி பாண்ட், இதை வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். அண்ட் இந்த ஃபெவி பாண்டை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணணும், எது இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வேணால் நான் இங்கே மேலே கார்ட்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்போ வாங்க நம்ம ஒட்டிடலாம். அந்த ஃபஸ்ட் நான் காட்டினேன்ல உங்களுக்கு ஒரு டப்பா, அதோடய மூடி உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை ஒட்டியாச்சு. இப்போ இந்த தோடையும் ஒட்டியாச்சு. இப்போ ஒரு பவுச் வச்சுருந்தேன், அது எல்லாம் பிஞ்சிக்கிட்டு இருந்தது. அதை தைக்கிறதுக்கு பதிலாக சரி ஒட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இதை பாருங்கள் நல்லாவே ஒட்டிக்கிச்சு. ஸோ இது லைஃப் லாங் இனிமேல் எடுத்துக்காது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான இது, ப்ரொமோஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். ஹலோ, இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்கணும், இப்போ டூ டேஸ் கழிச்சு தான் நான் இந்த ஹால் என்னென்ன வாங்கணுங்கிறத எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், வேலையாக இருந்ததுனால. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நான் கொஞ்சம் ரேண்டமாக உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்னமெண்ட்ஸ்லேருந்தே போயிடலாம். ஆர்னமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து 100 ருபீஸ் வித் இயர்ரிங்ஸ் வரும்.
ஸோ நான் ஏதாவது ஒரு மேக்கப் லுக் இது மாதிரி ஏதாவது பண்ணேன் இல்லை எப்பயாவது எங்கேயாவது ரெடி ஆனேன்னா நான் கண்டிப்பாக அதை போட்டு காட்டுறேன். இப்போ எதுவுமே போட்டு காட்டல, ஏன்னா கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன். அதனால் நான் இதுதான் இதுதான் இயரிங் அண்ட் இதுதான் நெக்லஸ். ஸோ 100 ரூபீஸ் வித் இயரிங், ஓகேவா? ஸோ இங்கே நம்ம லோக்கலாக ஷாப் பண்ண போனோம்னா வாஷில் உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ வார்த்தை கிடைக்கல, சாரி. இதான் இன்னொன்று, இது இன்னொன்று ஒரு செட்டு. இது கொஞ்சம் நிறைஞ்சாப்பில் இப்படி இங்கேருந்து இப்படி வரும். இது அந்த செட்டு வந்து கொஞ்சம் கீழே இப்படி இறங்கி இப்படி வரும். அதுவுமே ஓகே, நான் போடும்போது உங்களுக்கு ஒரு லுக் ஐடியா வந்துடும், ஓகேவா? அண்ட் ரெனிகா வாங்கினது, ரெனிகாவுமே 2 செட்டு வாங்கியிருக்கா. அதுவுமே நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடு அப்படின்ட்டு, ஏன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ல அதனால. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா நான் ரெனிகா இதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், ஓகே? ஸோ இதுதான் அடுத்த செட்டு. இதில் வந்து இது லக்ஷ்மி தான் நினைக்கிறேன். ஆமாம், லக்ஷ்மி அண்ட் பக்கத்தில் 2 யானையும் இருக்குது. அழகாக இருக்குல்ல, எனக்கு யானை தான் பிடிக்கவே, அதனால யானை இருந்தாலும் வாங்கிட்டேன். ஸோ இது ஒரு செட்டு. இதோ இதை வச்சு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க, ஓகே? அப்புறம் இது ரெண்டுமே 100 ரூபீஸ். இதுலேயுமே இயரிங்ஸ் வரும். அண்ட் இதில் இயரிங்ஸ் வந்து மணி விழுந்துருந்துச்சு, நான் அதில் வந்து இப்போ ஒட்டிட்டேன். ஒட்டின இதுவும் உங்களுக்கு கடைசியில் போடுறேன், உங்களுக்கு எதை வச்சு ஒட்டினேன் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆர்னமெண்ட்ஸில் இது தான் வாங்கினேன். இதுதான் ரெனிகா வாங்கின செட்டு. ஸோ இது ஒரு செட்டு, இதோட தோடும் வந்துச்சு. ஸோ 100 ரூபீஸ் ஈச். அண்ட் இது வந்து 2வது செட்டு, இதுக்கு வந்து தோடு கிடையாது, ஆனால் இதுவுமே 100 ரூபீஸ் தான். ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் லைட் வாங்கினேன். இந்த லைட் ஆகியே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீடியோலாம் எடுக்கும் போது நம்மளுக்கு லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்குதுல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்காக நானும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கேன், நீங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதே 500 கிட்ட தான் நிற்கிது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இதையும் நம்ம ஃபோட்டோ இது வீடியோஸ்க்காக தான் லைட்டிங்ஸ்க்காக வாங்கினேன். இது வந்து நான் 850 ரூபீஸ்க்கு வாங்கினேன். 850 ரூபீஸ்க்கு அவங்க இந்த வயரும் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. 1 மீட்டர் வயர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வந்து நான் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய நம்மள்ட்ட ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணும்போது வேணால் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பேக்கெட்ஸ் இந்தமாரி பிளாஸ்டிக் பேக்கெட்டில் வச்சு வச்சோம்னா இது ஸ்க்ராட்ச் உள்வாது, கலர் ஃபேட் ஆகாது, போகாது, ஸ்க்ராட்ச் ஆகி கலர் எடுத்துக்காது. ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிக் பவுச்சஸில் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு. இது வந்து நான் 100 பீசஸ் வந்து 140 ரூபீஸ் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இதோட சின்ன பீஸ் சின்னது வந்து 120 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க, இது வந்து 140 ரூபீஸ், ஓகே? 100 பீசஸ் இருக்கும். அப்புறம் இந்த பேக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்க, இது வந்து 80 ரூபீஸ், இதுவும் 80 ரூபீஸ். அண்ட் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா இருக்குது குவாலிட்டி, இது வந்து 150 ரூபீஸ். இந்த 3 பேக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது சாரி கவர்ஸ், சாரி கவர் ஒரு 6 பீசஸ் வாங்கினேன். ஒன் சாரி குவாலிட்டி உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன்லைனில் சாரி கவர்ஸ் வாங்கினேன், நான் 2-3 வாங்கி பார்த்துட்டேன், ஒன்று கூட நல்லாவே இல்லை, குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ நான் லோக்கல்லே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஆல்ரெடி நான் பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்கேன், அது வந்து 150 ரூபீஸ்ன்னு வாங்கினேன். இது வந்து இப்போ 200 ரூபீஸ் பர் பீஸுன்னு சொன்னார், பட் நான் 6 பீஸ் வாங்கினதுனால 300 ரூபீஸ்க்கு 2 பீஸ், அதாவது 1 பீஸ் 150, அதே 150 ரேஞ்சில் வந்துடுது. ஸோ யூஸ்ஃபுல் தான். ஸோ சாரி எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது சாரி கவர்ஸ். அதுக்கப்புறம் இது ஒன்று அண்ட் இது ஒன்று, இது ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 650 700 தான் கடைசின்னு சொன்னார், பட் 650க்கு பார்கின் பண்ணி வாங்கியாச்சு. அண்ட் இது வந்து 500 ரூபீஸ். ஆமாம், 500 தான், இது ஒரு 500 ரூபீஸ். இதை எதுவுமே பிரிக்கல. இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஊருக்கு போகிறேங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. அண்ட் ஊருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேலையாக போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்டுக்கு தான், ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை, அவளுக்கு ஹெல்ப்பாக போகிறோம். ஸோ ஊருக்கு 2 நாள் தான், ஒன்லி 2 டேஸ்க்கு தான் போகிறோம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும்ல, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. அதனால் இதை பிரிக்கல, நம்ம வந்துட்டு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து அரேஞ்ச் பண்ணும் போது வேணால் நான் வ்ளாக் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ
இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் ஓகே. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமுக்கி ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே. அப்புறம் ஓனம் லுக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போ வந்து ஏதாவது இந்த ஜுவல்ஸ் வாங்கினோம்ல அதை போட்டுட்டு நான் உங்களுக்கு லுக் ரெடி பண்ணுறேன் ஓகே. அண்ட் நான் கொஞ்சம் அவ்வளோ மேக்கப் ஃப்ரீக்கெலாம் கிடையாது, இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் மேக்கப்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சிம்பிளாக வீட்டில் யாருமே மேக்கப்பே கற்றுக்காதவங்க மேக்கப் எப்படி போடலாங்கிறத வச்சு நம்ம ஓனம் லுக் பண்ணலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே. ரொம்ப ஓகே சொல்கிற போல இருக்குது ஓகே. நம்ம இதை வ்ளாகை எங்கேயும் முடிச்சிக்கலாம், நம்ம சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.